படத்தோட ஓப்பனிங்ல வகண்டா கிங்கான டீச்சாலாவுக்கு ஒரு நோய் இருக்கு, அதுக்கான மருந்து இந்த உலகத்துல இல்ல. சோ டீச்சாலாவை காப்பாத்த அவனோட சிஸ்டர் படாத பாடுபடுறா. அவளோட லேப்ல நிறைய டெஸ்ட ரன் பண்ணி பாக்குறா. அது மூலமா ஒரு மூலிகையை தயாரிச்சு அவளோட சகோதரனை காப்பாத்தணும்னு தான் இதை பண்றா. ஆனா ரிசல்ட் எல்லாமே ஃபெயில்னு வருது. அந்த ரோபோட்டிக் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, டீச்சாலா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவாருன்னு சொல்லுது. வகண்டாவில இருக்கிற எந்த ஒரு மூலிகையும் விட்டு வைக்கல, இவளும் புது மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. நல்லபடியா அவ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளோட அம்மா ரெமோண்டா அங்க வர்றா. இதுக்கப்புறம் நீ மருந்து கண்டுபிடிச்ச பிரயோஜனம் இல்ல, ஏன்னா பிளாக் பந்தர் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவளும் அழ சூரியும் அழுகுறா. அடுத்த சீன்ல ஊர் தலைமையில வகண்டாவில அவனோட இறுதி ஊர்வலம் நடக்குது. இப்போ நாட்கள் கடந்து ஒரு வருஷம் ஆயிருச்சு. ஒரு வருஷமா அரசனே இல்லாம இந்த நாடு இருந்துருச்சு. இனிமே அப்படி இருக்க கூடாதுன்னு ரெமோண்டாவை தலைவியாக்குறாங்க. அவ இப்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ வகண்டாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய லேப் இருக்கு, ஆபத்தான ஆராய்ச்சி எல்லாம் அங்கதான் நடக்குது. ஆனா அந்த கப்பலை அமெரிக்காவை சேர்ந்த சில சோல்ஜர்ஸ் வந்து அழிக்கிறாங்க. அவங்க வைப்ரேனியம்னு சொல்லக்கூடிய மெட்டலோட சேர்த்து வேறு சில மெட்டல்ஸ் திருட பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அங்க வகண்டாவோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு. சோ அவங்க அங்க வந்து திருட்டு பசங்களை அடிச்சு துவம்சம் பண்றாங்க. வகண்டா இப்ப என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் பேரை கொண்டுட்டு கொஞ்சம் பேரை உயிரோட பிடிச்சு ஜெயில அடைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அமெரிக்காவில் நடக்கிற மீட்டிங்ல எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. வகண்டாவோட ராணி ரெமோண்டாவும் அங்க இருக்கா. அந்த கமிட்டியோட லீடர் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட ரொம்ப ஆபத்தான வெப்பன் இருக்கு, அதை உங்களால காப்பாற்ற முடியாது, அதனால அதை எங்க கிட்ட கொடுத்துட்டா நாங்க பத்திரமா பாத்துக்குவோம்னு சொல்றான். கடுப்பான ரெமோண்டா அந்த மெட்டல 1000 வருஷத்துக்கு மேல வகண்டா காப்பாத்துது, இனிமேலும் அதை செய்யும், சோ வேற எந்த மனுஷங்களும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்றா. நீங்க சொல்ற மாதிரி வெப்பன் உங்க கையில கொடுத்தா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும், அதை வச்சு எல்லா நாட்டையும் அழிச்சிருவீங்க, சோ அது நடக்க கூடாது. அது போக என்னால மெட்டல தர முடியாது, பட் மெட்டல தேடி வந்த சில மெட்டல வேணா திரும்ப தரும்னு சொல்லி அரஸ்ட் பண்ண திருட்டு சோல்ஜர்ஸ அங்க கொண்டு வந்து மண்டிபட வைக்கிறா. வகண்டா கிங் செத்துட்டான், அதனால அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஈஸியா மெட்டல தூக்கிடலாம்னு சில நாடுகள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. கிங் தான் செத்து போயிட்டானே ஒழிய கிங் மேக்கர்ஸ் ஆகல. இனிமே எவனாவது மெட்டல திருடுறேன்னு வகண்டாவை உரண்ட இழுத்தா எல்லாத்தையும் பொழந்துருவேன்னு செம்மையா கெத்தா அந்த கூட்டத்தையே மிரட்டிட்டு போறா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அமெரிக்கா வகண்டாவை குறி வைக்கலனாலும் வைப்ரேனியம் வேற எங்க இருக்கலாம்னு தேடி கிளம்புது. அப்பதான் கடலுக்கடியில அந்த மெட்டல் இருக்கலாமோனு அமெரிக்காவை சேர்ந்த சில சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ அந்த கடல் பகுதியை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட வைப்ரேனியத்தை கண்டுபிடிக்கிற ஸ்பெஷல் மெட்டல் டிடெக்டர் இருக்கு. ஒரு வழி அவங்க மெட்டல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடம் வகண்டாவுக்கு சொந்தமானது கிடையாது, அதனால அங்க இருந்து மெட்டலை எடுக்க ரெண்டு ஆபீசர்ஸ் நீச்சல் அடிக்கிறாங்க. ஆனா அவங்கள வேற ஏதோ ஒரு ஜந்து வந்து அடிக்குது. இவங்களை எல்லாம் டாலுகான்னு சொல்லுவாங்க, நேமூர் நகரத்தை சேர்ந்தவங்க, அதாவது அட்லாண்டிஸ்க்கு பக்கத்துல மனுஷங்க கண்ணில படாம வாழ்ற ஒரு இனம். டாலுகான்ஸ் அந்த மெட்டலை எடுத்து ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இந்த மெட்டல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில வந்து விழுந்துச்சு. அப்ப அது வகண்டா பகுதியில மட்டும் இல்ல, சில கடல் பகுதியிலயும் விழுந்துச்சா. அதுல ஒண்ணுதான் டாலுகான்ஸ். இவங்களோட அதிகபட்சமான ஆயுதம் வைப்ரேனியத்தால ஆனதுதான். அடுத்த சென்ல ரெமோண்டா சூரிய கடற்கரைக்கு கூப்பிட்டு வர்றா. அங்க நெருப்பு வச்சு அவ சடங்குல போட்டிருந்த பழைய ஒயிட் டிரெஸ் எரிக்கிறா. இப்படி பண்ணா டீச்சாலோட ஞாபகம் போகும், நமக்கு துக்கமும் போகும்னு சொல்றா. ஆனா இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாத சூரி என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் டீச்சாலோட ஞாபகம் வர மறுபடியும் ரெண்டு பேரும் அழுகுறாங்க. அப்போ நேமூர் கடலாளத்துல இருந்து வெளியே வர்றான். அவன் டாலுகான்ஸோட அரசன்னு அறிமுகம் ஆயிக்கிறான். இப்போ டீச்சால பண்ண தப்ப பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றான். அவன் மத்த நாடுகளோட நட்பு பாராட்டுறேன்னு வகண்டாவுல வைப்ரேனியம் இருக்கிறத மத்தவங்களுக்கு காமிச்சிட்டான். இதனால எல்லாத்துக்கும் அந்த மெட்டலை பத்தி தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அந்த மெட்டலை தேடி மத்தவங்க வர்றாங்க. அந்த மெட்டல் எங்கிட்டயும் இருக்கு. உங்க பின்னாடி வர முடியாதவங்க கடலுக்குள்ள இறங்கி அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா அந்த மெட்டலை எடுத்து அவங்க வகண்டாவையும் அழிச்சிருவாங்க, அப்புறம் டாலுகானையும் அழிச்சிருவாங்க. அதனால இதுல இருந்து தப்பிக்க நாம ஒண்ணு சேரணும். அவங்க நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள அழிக்கணும்னு சொல்றான். சோ எல்லாத்தையும் அழிச்சிட்டா வகநாடு டாலுகான்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு சொல்றான். அந்த மெட்டலை கண்டுபிடிக்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மிஷினை ரெடி பண்ணிருக்கா. சோ அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டா பிரச்சனையே இல்லைன்னு நேமூர் அவனோட பிளான சொல்ல, என்னது எல்லாத்தையும் கொள்றதா, அதெல்லாம் முடியாது, எல்லாரும் வாழணும், நாங்க அமைதியை தான் விரும்புறோம்னு ரெமோண்டா சொல்றா. அப்படின்னா சரி, நீ அந்த சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்தா நான் அவளை வச்சு அமெரிக்காவை மிரட்டிக்கிறேன், எனக்கும் பிரச்சனை இருக்காது. அப்படி நீங்க ஒரு வாரத்துல மெட்டல் டிடெக்டர் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட கண்டுபிடிக்கலனா வகண்டா இனத்தை எதிர்காலத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். ஆக்சுவலா டாலுகான்ஸால தனியா அமெரிக்காவை எதிர்க்க முடியாது, அதனால வகண்டாவோட சப்போர்ட்டை எதிர்பார்த்தான். ஆனா வகண்டா சண்டை போட ரெடியா இல்ல. இவன் சொல்றது நியாயம்னு பட்ட ரெமோண்டாக்கு அந்த சயின்டிஸ்ட அமெரிக்காவில கண்டுபிடிக்கிற வேலையை ஜெனரல் கிட்ட கொடுக்கறா. அந்த ஜெனரல் என்னோட சூரியன் வரேன்னு சொல்றான்னு சொல்ல அதுக்கு ரெமோண்டா முடியாதுன்னு சொல்ல, பட் சூரிய அடம் பிடிக்கிறதால பொய்த்துறன்னு அனுப்பி வைக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. சயின்டிஸ்ட் யாருன்னு தேடுறாங்க. அது யாருன்னா 19 வயசான ஒரு பொண்ணு தான் அந்த சயின்டிஸ்ட். இவ பேரு அயன் ஹார்ட். அவளை பார்த்து பேசி எங்க கூட வானு அவளை கூப்பிட்டு போக பாக்குறாங்க. ஆனா அமெரிக்கா சூரிய அமெரிக்கா வந்ததுல இருந்து அவ மேல ஒரு கண்ணு வச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால மூணு பேரையும் ஒழுங்க சரணடைஞ்சிருங்கன்னு வான் பண்றாங்க. உடனே அயன் ஹார்ட் நான் இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு அவளோட சூட்டை மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் சூரி பைக்ல போக ஜெனரல் கார்ல ஏறி தப்பிக்கிறா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் டாலுகான்ஸ் அங்க வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா நேமூருக்கு
இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. சோ அயன் ஹார்ட்டையும் சூரியனையும் அவங்க பிடிச்சுக்கிட்டு போயிடறாங்க. ஜென்ரல் எவ்வளவோ சண்டை போடுறா, ஆனா டாலுகோன்ஸ் அவளை அடிச்சு போட்டுட்டு மத்த ரெண்டு பேரையும் கடத்திட்டாங்க. தோத்து போன ஜென்ரல் ரெமோண்டா கிட்ட வர்றா, நடந்ததை சொல்றா. இதனால ரெமோண்டோ டென்ஷன் ஆகி உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தது தப்புன்னு திட்டுறா. உன்னை ஜென்ரல் போஸ்ட்ல இருந்து தூக்குறேன்னு சொல்லி அவள் அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு இப்ப மகளை காப்பாத்த பழைய ஜென்ரலை தேடி போறா. இவ வகண்டாவுக்காக ஒர்க் பண்ணவ இப்ப ரெஸ்ட் எடுக்கிறா. இவகிட்ட வந்து ரெமோண்டா ஹெல்ப் கேட்கறா. ஏன் இவகிட்ட ஹெல்ப் கேக்குறானா, இவளால எந்த சூழ்நிலையையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதனாலதான் இப்ப ரெமோண்டாவும் ஓல்டு ஜென்ரலும் சில பர்சனல் விஷயங்களை பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியையும் அயனாட்டையும் காப்பாத்த அவன் நேமூருக்கு போறா. அவ அங்க போய் நிறைய பேரை கொல்றா, டால்கோன்ஸ தாக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் காப்பாத்தி வகண்டாவுக்கு கூப்பிட்டு வந்துடுறா. ஆனா உண்மை என்னன்னா, நேமூர் சூரியையும் அயன்ஹார்ட்டையும் காயப்படுத்தாம சும்மா கைது பண்ணி மட்டும்தான் வச்சிருந்தான். சொல்ல போனா சூரிக்கு மருந்து கொடுத்து நார்மலா தான் வச்சிருந்தான். அந்த நேரத்துல நேமூர் சூரிய கிட்ட அவனோட பிளாஷ்பேக் சொல்ல அதை நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நேமூருக்கு 400 வயசுக்கு மேல ஆயிருச்சு. நேமூரோட பேரண்ட்ஸ் மனுஷங்களா இருந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு நிறைய நோய் வந்துச்சு. அது என்ன நோய், எப்படி குணப்படுத்துறதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அவங்க கனவுல வந்த கடவுள் கடல்ல இருக்கிற பூவை எடுத்து நசுக்கி சாப்பிட்டா நோய் தீரும், வாழ்க்கை மாறும்னு சொல்ல அதை நம்பி கடலுக்குள்ள இருக்கிற பூவை அவங்க பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டாங்க. அந்த பூவை தான் சூரியும் ரெடி பண்ண பார்த்தா, ஆனா வகண்டாவில அவளால அதை ரெடி பண்ண முடியல. அந்த பூவை பறிச்சு தண்ணியில கரைச்சு சாப்பிட்டாங்க. இதனால அவங்க நோய் போனது உண்மைதான். ஆனா அவங்களோட உடம்பும் மூளையும் அப்படியே மாறிடுச்சு. ப்ளூ கலரா மாறின இவங்க கடல்வாழ் உயிரின மாதிரி மாறுறாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பவர் நார்மல் பீப்புளை விட அதிகமா இருக்க மியூட்டன்ஸ் வெறுத்த மனித இனம் இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிக்க அவங்க கடலுக்குள்ள போனாங்க. என்ன ஆச்சரியம்னா, அவங்களால கடலுக்குள்ளயும் வாழ முடிஞ்சது. அப்பதான் நேமூர் கடல்ல பிறந்தான். சோ நேமூருக்கும் அந்த சக்தி எல்லாம் கிடைச்சிருச்சு. இவங்க அதுக்கப்புறம் கடலுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கால இருக்கிற ரெக்க ஷார்ப்பான காதெல்லாம் அவங்க கடல்ல வாழ ஈஸியாக்கச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா செத்து போயிடுறாங்க. அவங்களோட கடைசி ஆசை என்னன்னா அவங்கள நிலத்துல புதைக்கணும்னு தான். அதுக்காக அவங்களோட பாடியை தூக்கிக்கிட்டு நிலத்துக்கு வந்தான். ஆனா வந்தவனை அங்க இருந்த மக்கள் தாக்கி காயப்படுத்தி அங்க என்னோட அம்மாவுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி என்ன சுட்டாங்க. என்ன சுட்டவங்கள நான் நெருப்பு வச்சு குளிச்சிட்டேன், பட் எங்களுக்கும் நெருப்புனா ஆகாது, அதனால நாங்க மறுபடியும் கடலுக்குள்ள வந்துட்டோம். அன்னையில இருந்து டாலுகான்ஸ் இனம் வெளி உலகத்துக்கு தெரியாம வர்றாங்க. ஆனா இவ மெட்டல்னால மத்தவங்களுக்கு இந்த இனம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் பேசிட்டு அந்த பூவோட சேர்ந்த பிரேஸ்லெட்ட சூரிக்கு நேமூர் கொடுக்கறான். எந்த மூலிகை இல்லாம தான் டீச்சாலா செத்து போனான். இப்ப பிரசன்ட்ல நேமூர் இல்லாதப்போ வகண்டா சூரியையும் அயன்ஹார்ட்டையும் கடத்திட்டாங்க, கூடவே சில பேரை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு வகண்டாவை விடக்கூடாதுன்னு முடிவு பண்றான். அதனால அவனோட படையோட வகண்டா மேல படையெடுக்கிறான். அங்க தாக்குதல் நடக்கும்போது வகண்டாவோட ஒரு மெயின் சிட்டி பயங்கரமா தாக்கப்படுது. அதுல நிறைய பேர் செத்து போறாங்க. ராணி ரெமோண்டாவும் அதுல செத்து போறா. இந்த மாதிரி அசம்பாவிதத்தை பண்ணிட்டு நேமூர் தப்பிச்சு போறான். மறுபடியும் ஒரு பெரிய படையோட வந்து மொத்த ஊரையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு போறான். அவையும் போனதுக்கு அப்புறம் சூரிக்கு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அழுகுறா. அண்ணனும் இல்ல அம்மாவும் இல்ல, அனாதாயிட்ட மாதிரி ஃபீல் பண்றா. அது போக திரும்ப வரப்போற டாலுகான்ஸ் படைய தனியா சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாம ஏஐ மூலமா நேமூர் கொடுத்த பிரேஸ்லெட்ல இருந்த மூலிகையை எடுத்து டெஸ்ட் பண்றா. அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க டீச்சாலாவோட டிஎன்ஏ எடுத்து அந்த பிளவரோட சேர்த்து இவளும் குடிக்கிறா. அது போக அந்த மூலிகையை ரீக்ரியேட்டும் பண்ணிட்டா. அந்த மூலிகையை குடிச்சதால அவ டீச்சாலாவை பாப்போம்னு நினைச்சா, பட் அதுக்கு பதிலா வேற ஒரு வில்லனை பாக்குறா. அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒண்ணு உன்னோட அண்ணி மாதிரி திறமையானவ கிடையாதுன்னு சொல்றான். பட் எல்லாமே இவளோட மனப்பிரமை. வெளியே வந்ததும் நான் திறமையானவதான் காமிக்க அவ பிளாக் பந்தர் சூட்ட மாட்டிக்கிறா. அப்படியே அயன்ஹார்ட்டோட சூட் பவர் ரேஞ்சர் மாதிரி அட்வான்ஸா மாறுது. இவங்களுக்கு நேமூரோட வீக்னஸ் எதுன்னு தெரியும். அதனால சூரி தன்னோட ஸ்பேஸ்ஷிப்ல ஹீட்டரை ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த விஷயத்த மத்தவங்க கிட்டயும் சொல்லி ஆர்மியை ரெடி பண்ணி வச்சிருக்கா. தண்ணியை விட்டு அவங்களை வெளியே வர வைங்க, சூடுனா அவங்களுக்கு ஆகாதுன்னு எதிரிகளோட வீக்னஸ் சொல்றா. இவங்க இப்ப ஸ்ட்ரைட்டா போய் நேமூரை தாக்குறாங்க. வகண்டாவுக்கும் டாலுகோன்ஸ்க்கும் பயங்கரமா சண்டை போகுது. சூரி பிளாக் மெல்லர் சூட்ல வந்து நேமூரை அவளோட ஷிப்புக்குள்ள வர வைக்கிறா. பிளான் படி ஹீட்டர் ஆன் பண்ணி அவனை கதிகலங்க வைக்கிறா. நேமூரால ஒண்ணுமே பண்ண முடியல, சோ ரொம்ப வீக் ஆகுறான். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ராட் வைப்ரேனியத்தால் ஆனது. சோ அதை வச்சு அவன் கப்பலை குத்திட்டு கிளம்பிடுறான். அப்படியே இப்ப தண்ணிக்குள்ள போயிருவான், அப்படி பண்ணிட்டா ஸ்ட்ராங் ஆயிடுவான்னு நினைச்சு அவன் பண்ண. இதை தடுக்க சூரிய அவளோட கப்பலை காப்பாத்த டெசர்ட்டுக்கு கொண்டு போறான். பாலைவனத்துல அவனால சூடு தாங்க முடியல, பட் தண்ணியை விட்டு வேற ரொம்ப தூரத்துல இருக்கான். அப்படி இருந்து நேமூர் சூரியோட சண்டை போடுறான். அவளை சமாளிக்க முடியாம ஒரு ராடை எடுத்து சூரியோட வயித்துல குத்திடுறான். அதுக்கப்புறம் அவளை தள்ளி விட்டுட்டு தண்ணியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் போற வழியில தான் சூரியோட கப்பல் இருக்கு. சோ அவன் தண்ணிக்குள்ள போக கூடாதுன்னு சூரிய அவளோட கப்பலை வெடிக்க வைக்கிறான். அது வெடிச்சு செதறதால நேமூர் ரொம்ப வீக் ஆகி கீழே விழுகிறான். அவனால இப்ப ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால சூரி ஒரு ஷார்ப்பான பொருளை நேமூர் கழுத்துக்கு மேல வச்சு ஒழுங்க இறங்கி வர்றியா இல்ல இத உன்னோட கழுத்துல இறக்கவான்னு கேக்குறான். வகண்டாக்கு சண்டை போட பிடிக்காது, அதனால அவன் நேமூர் கிட்ட சமாதானம் எதிர்பார்க்கறான். சோ நேமூர் அவனோட தோல்வியை ஒத்துக்கிட்டு நம்ம சமாதானமா போயிடலாம்னு சொல்றான். உடனே அவங்க ஒன்னா போய் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட டாலுகான்ஸுக்கும் வகண்டாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அமைதியா இருங்கன்னு கோஷம் போடுறாங்க. இதனால அங்க சண்டை நடக்குது, எல்லாரும் அமைதியாகிறாங்க. வகண்டாவோட வழக்கம்படி ஒரு அரசன் ஆகணும்னா அவன் வீரன்
அரசனா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் இப்போ அங்கே அரசன் ஆகிறான். ஏன் சூர்யா ஆகக்கூடாதானா? அவகிட்ட மூலிகை பவர் இருக்கு, ஸோ அவள் அதை வச்சுதான் ஜெயிச்சா. அதனால அவள் ஆகக்கூடாது. இப்போ அவளை எல்லாரும் தேடுறாங்க, ஆனால் அவங்க இல்லை. அதுக்கு பதிலாக இவன் தான் ராஜாவாக ஆக போகிறான். சரி, சூரிய எங்கனா? அவள் பழைய கமெண்டர் வீட்டுக்கு போகிறா. அங்கே இருக்கிற கடற்கரையில் துணியை எரிக்கிறா. அம்மா சொன்ன சடங்கு செஞ்சு அமைதியாகிறா. அப்புறம் அந்த கமெண்டர், இது என்னோட பையன், அதாவது வருங்காலத்து வகண்டாவோட அரசன்னு சொல்றா. டீச்சாலாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். வகண்டா மேல நிறைய ஆபத்து வந்ததால எங்களால மக்கள் கிட்ட சொல்ல முடியல. இது உங்க அம்மாக்கும் தெரியும்னு சொல்றா. இது சூரிக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பையன் கிட்ட உன்னோட பேரு என்னன்னு கேக்கும்போது அவன் பேரை சொல்ல, இது அண்ணனோட பையன் தானு சூரியன் கன்ஃபார்ம் பண்றா. இதோட பிளாக் பந்தர் வகண்டா ஃபார் எவர்ங்கிற படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.